இந்த வீடியோவில் நம்ம எப்படி கேஸ் சிலிண்டருக்கு சப்சிடி அமௌண்ட் எப்படி ரிசீவ் ஆயிருக்குன்னு பார்க்கறது தான். அதுக்கு கூகுள் சர்ச் பாக்ஸில் cx.indianoil.in சர்ச் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெப்சைட் ஓபன் ஆகும். கீழே வரைக்கும் நல்லா ஸ்க்ரால் பண்ணுங்க. இதில் டிரான்ஸ்பரன்சி போர்ட்டல் செலக்ட் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணோன்னு இந்த மாதிரி வரும். கீழே ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா கிவ் யுவர் ஃபீட்பேக் ஆன்லைன் வரும். இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் இருக்க அந்த எல்பிஜி கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு டிஸ்பிளே வரும். நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். உங்களுக்கு அதில் எது வேணுமோ சூஸ் பண்ணணும். நமக்கு இதில் ஏலாட் ஆப்ஷனில் இருக்க அந்த சப்சிடி ரிலேட்டடாக கிளிக் பண்ணணும். ப்ராக்கெட்டில் பாஹல்னு போட்டிருக்கும். நீங்கள் கிளிக் பண்ண உடனே கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா சப் கேட்டகரி காட்டும். இதில் ஃபஸ்ட்டில் இருக்க சப்சிடி நாட் ரிசீவ்டு கிளிக் பண்ணணும். உங்கள் கேஸ் சிலிண்டர் எந்த நம்பரோட இணைஞ்சிருக்கோ அந்த நம்பரை டைப் பண்ணுங்கள். இல்லைனா உங்களோட எல்பிஜி ஐடி அதாவது 17 டிஜிட் இருக்கும், அதை தெரிஞ்சால் நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிட்டு சப்மிட் கொடுங்க. உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே எல்லாம் டிஸ்பிளே ஆகும். கீழே கொடுத்துருக்க டேப்லர் காலமில் தான் உங்களுக்கு எவ்வளோ சப்சிடி அமௌண்ட் எப்போலாம் ரிசீவ் ஆயிருக்குன்னு டீடைல்ஸ் இருக்கும். எந்த டேட்டில் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்குன்னு டீடைல்ஸ் இருக்கும். நீங்கள் இதை மொபைலில் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஃபோனை லேண்ட்ஸ்கேப் மோடில் மாற்றிக்கோங்க. போர்ட்ரேட் மோடில் இருந்துச்சுன்னா உங்களால் அந்த டேப்லர் காலமில் பாதி இது பார்க்க முடியாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் இதிலே தெரிஞ்சிடும். இது இந்தியன் கேஸ் சிலிண்டர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான். இதே இது இந்தியன் தவிர நீங்கள் வேறு ஏதாவது ஏஜென்சியில் இருந்தீங்கன்னா myLPG.in போயிட்டு நீங்கள் என்ன ப்ராண்டோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுவே டேரெக்டாக வெப்சைட் போயிடும்.